நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான முடி வளர்ச்சி தேவையில்லாத இடத்துல வந்து முடி வளரும். சோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா வந்து முகத்துல, குறிப்பா பெண்களுக்கு. சோ முகத்துல பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் முடி வளரும். சோ ஒரு சிலருக்கு நெத்தியில கூட வரும், ஒரு சிலருக்கு இந்த மூக்குக்கும் உதட்டுக்கும் நடுவுல வந்து மீசை இருக்க இடத்துல வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து வரும். சோ அவங்க எல்லாம் வந்து கவலைப்படுவாங்க தேவையில்லாத இடத்துல முடி வளருதே, இதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா. சோ இதுக்காக நீங்க கடையில போய் கிரீம் வாங்கி யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சோ அது எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமான முறை அப்படின்றது நமக்கு தெரியாது, ஏன்னா ஸ்கின்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற ஆய்வுகள் வந்து சொல்றாங்க. சோ அதனால என்ன பண்றோம்னா, நம்ம வீட்டுல இருக்க சில பொருட்களை வச்சு இயற்கை முறையில முற்றிலும் ஆரோக்கியமான முறையில இந்த முடி வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அடுத்து முடி வளர்றத வந்து தடுக்க முடியும், முடி இருக்க இடத்துல இருந்து முடிய உதிர வைக்க முடியும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு சாறு ஒரு ஸ்பூன், எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன், இது ரெண்டையும் பேஸ்ட் மாதிரி கலக்கிறதுக்கு கடலை மாவு தேவையான அளவு, இது மூணும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கிங்க. கால் டீஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான், இந்த நாலு பொருட்கள் தான். உருளைக்கிழங்கு சாறு ஒரு ஸ்பூனு, எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு கடலை மாவு பேஸ்ட் ஆகுற அளவுக்கு, அது கூட கால் டீஸ்பூன் வந்து தேன். இதெல்லாம் கலந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முடி வளர்ச்சி இருக்கும், நெற்றியா இருந்தாலும் சரி, இந்த இடமா இருந்தாலும் சரி, மீசையை சுத்தின இடமா இருந்தாலும் சரி, கால்கள்ல கூட தேவையில்லாத முடி வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு இது உதவும். இதை வந்து அந்த இடங்கள்ல அப்ளை பண்ணிருங்க, அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்க மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து இதை வந்து உலர்த்த விடுங்க, அதாவது நேச்சுரலா ட்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டு வரலாம். இதே மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு மாசம் வந்து செய்யல, முடி வளர்ச்சி வந்து டோட்டலா தடுக்கப்படும், இருந்த இடத்துல இருந்து முடி உதிர்ந்துரும், அடுத்து வளராம இருக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு சாறும் உங்களுக்கு அந்த எலுமிச்சை சாறும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து இயற்கை முறையில முடி வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பெஸ்ட் டிப்ஸ். தேவையில்லாத இடத்துல முடி வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து சிம்பிளாவும் பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதுமா இருக்கும். அது நீங்க மற்ற வீடியோஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற வகையிலையும் ஆரோக்கியமான முறையிலையும் இருக்கும். நீங்க இந்த டிப்ஸ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.